ਨੇ ਮਾਰੇ ਮਾਸਾ ਉਹ ਕਪਲਾ ਅਮਰਲਾ ਉਹ ਫੇਰ ਬਾਗਿਆ ਪਾਸ਼ਾਰ ਚੋਂ ਉਤਾ ਹੋ ਗਿਆ ਸੰ ਅਰੇਂਦਰ ਸਿੰਘ ਸਦਾ ਰੋਦਨ ਰਹੇ ਸਮਾਰੋਹ ਆ ਸੰਦਰਭੋਂ ਅੰਦਰ ਸੇਤਰ ਦਰਸ਼ਨ ترجمة
شور عمل الفرسان طريق موضوع الحمد لله يكي مريسا انا بنتو بنتو ذكر مثال بلا سيدا எம்பெருமானுடைய இயற்கையான இன்னொருடாலே
திருக்காலை என்னும் அமுதவெள்ளமாம். அந்த நான்காவது அதிசயத்தில் திருக்காவையை அதனுடைய அனுபவத்தை பண்ண இங்கே கூடியிருக்கிறோம். சற்று நேரத்தின் முன்னாடி இங்க நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் திருப்பாவையுடைய அந்த வாசகங்களில் தெரிவித்த கருத்துக்களை தெரிவிப்பதாகவே இருக்கிறது. திருப்பாவையுடைய தனியன் நீலா குங்க தனகை தனி சுற்றா கிருஷ்ணம் அப்படின்னு பராசர பட்டர் பண்ணின தனியன் அது மூலம் எது அப்படின்னு கேட்டா புத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டியிருந்தேன் அப்படின்ற கொஞ்சமே வைத்து கிடந்த மலர்மாவா என்ற பாசுரத்தை மூலமாக கொண்டு அந்த திருப்பாவை அந்த தனியனை ஏற்படுத்துகிறாள். முதல்ல முந்திர முன்னம் பார்த்தாமே ஆனால் அதுக்கு அனுகுணமாய் விளக்கிலே திருவிளக்கு ஏற்றியாச்சு. அதுக்கு மேல நிறைய ஒரு காரியம் பண்ணணும் நோன்பு நோக்க இடுகிறார்கள் திருப்பாவை இல்லையா பல பேர் சிறந்து செய்கிறார்கள். அப்போ முதல்ல கேட்கிறார் நாராயணனே நமக்கே பரைதரமான முதல் பாசுரத்தில் சொல்றார். கேட்கிறார்கள் கூடாராயணன் சூடகமே தோல்மலையே தோடே சிறுப்பூவே பாடகமே என்ற அனைத்தம்தானம் யாவையும் பிரம்மாலங்காரத்தை எல்லாம் விரும்புகிறார்கள். அப்படி அந்த இடத்துல அந்த கோபிகளுக்கெல்லாம் அது 28 பாட்டில் கிடைச்ச அங்கீகாரம் இவ்விடத்திலே இந்த கலக்ஷேபன் இந்த உபன்யாசம் நடக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த நபர்கள் எல்லாம் முன்னாடியே வந்து ஆதரவு பண்ணிட்டார். அதெல்லாம் தானே நம்ம ஆண்டாளுக்கும் ஒரு பெரிய முன்னாடி இருக்கு சரியா. மேலும் இந்த பக்த ஆஞ்சநேயர் ட்ரஸ்ட் நாதோ பாசிகா என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனம் ஆண்டாளுடைய திருப்பாவையே பார்த்தா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு தான் தெரிவிக்கிறார். அதில் அந்த நாம சங்கீர்த்தனத்தை மூலமாக அனுகுணமாய் நாதோ பாசிக்கா அல்லது அனுமார சந்தியில் நடக்கிறது. சித்தா பிராட்டியாரை 3 முறை அனுகிரகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அனுமானை தவிர வேறு ஒருவர் இல்லை. எங்கன்னு கேட்டால் ராவணன் சீதா பிராட்டியை அழைத்து கொண்டு செல்கிறான். அதாவது அவகரணம் பண்ணி கொண்டு செல்கிறான் அழைத்து கொண்டு இழுத்து கொண்டு செல்கிறான். அந்த காலத்திலே அவர் கையில் இருந்த திருவாபரணத்தை எல்லாம் மூட்டையாக கட்டி போடுறாங்க. எங்க விழுந்ததுன்னா கிருஷ்ணந்தேய சுக்ரீவனுடைய அந்த சுகத்துகளோட இருக்கக்கூடிய காலத்திலே அவ்விடத்திலே வந்து விழுந்தது. அப்போ பிராட்டியினுடைய அங்கீகாரம் அந்த அனுமான் உட்பட அனைவருக்கும் அவ்விடத்திலேயே கிடைத்தது. 2 அங்கீகாரம் என்ன அப்படின்னு கேட்டா கடலை கிடந்து சென்றான் மாதம் அசோகத்தில் போய் சீதா பிராட்டியை பார்த்தான். தூதனாக வந்தவன் அந்த விஷயத்தை வந்து அந்த ராவணனுக்கு சொல்லணும் என்று அசோகவனத்தை வம்சம் பண்ணினான். அப்போ என்னாச்சு உடனே அவனை பிரம்மாத்மத்தாலே கட்டுண்டம் பண்ணினார்கள். அவனுடைய கடைசி அவனுடைய வாழ்ல நெருப்பு நிற்பார்கள் எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம். அந்த மாருதிக்கு அந்த ஆஞ்சநேயன் வந்து ஒரு நெருப்பிடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீதா திராட்டியானவர்கள் பலகரித்து போனார். அப்போ இந்த நெருப்பானது அனுமானை சுகாதாரம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணுகிறார். 3 அனுகிரகம் போனா பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய காலத்திலே இந்திரன் கொண்டு வந்து ஒரு முக்தாகாரத்தை ஒரு முத்து மாலையை கொண்டு வந்து சீதா பிராட்டி ராமனிடத்திலே கொடுக்கிறான். அந்த ராம சீதை இடத்தை கொடுக்கிறான். சீதையோட அனுமான இடத்திலே கொடுக்கிறார். அப்போ 3 விதமாக அனுகிரகம் இந்த மாதிரியான கிரகங்கள் யாருக்குமே கிடைக்காது. சீதா திராட்டிக்கும் ஆண்டாளுக்கும் நிறைய ஒப்புமணிகள் உண்டு. என்னன்னா 2 அயோனிஜெய்கள். அயோனிஜெய்கள்னா கர்ப்பவாசம் பண்ணாதவர்கள். ஒரு காலத்துல என்ன பண்ணான் ஜனக சக்கரவர்த்தியானவன் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த யாகசாலை அமைத்தல் கொடுத்து ஒரு கலத்தை கொண்டு உழகும். அப்போ உழக்கூடிய காலத்திலே பூமியிலிருந்து சீதா திராட்டி கிடைத்தாள் அப்படின்னு சரித்திரம் பார்க்கணும். அதே போல பெரியாழ்வார் ஸ்ரீதிபத்தூர்ல என்ன பண்றார் துளசி வனம் அமைக்கணும் கொத்தும் போது கீழே ஆண்டாளை கண்டெடுக்கிறார். அதனாலே ஒப்புமைகள் உண்டு. 2 எதுக்காக வந்தாங்கன்னா கட்டத்தை தீர்ப்பதற்காகவே வந்தார். ஆண்டெல்லாம் பார்க்கிறோம் தன்னுடைய கிருபையை காட்டுவதற்காகவே படத்துக்கு வந்தார் சீதா திராட்சி. அதே போல மாமணிகளும் தெரிவிக்கிறார் இன்னும் திருவாய்ப்பூரம்
எமன் தாகவன்மோ இந்த ஆழ்வாள் அவதரித்தால் பொன்னாத வாழ்வான வைகுந்த வான்கோலம் தன்னை இரண்டு ஆழ்வார் திருமகனாராய் என்று நினைக்கிறார். எமக்காகவன்மோ இங்கு அவதரித்தால் எதை விட்டு வந்தாள்னா பெரிய வான்கோலத்தை விட்டு வந்தாள். சீதாதிராட்சி வந்தாலும் அதே போலே ஆண்டாளும் வந்தாள். ரெண்டு பூமாதேவியின் அம்சமும் கூட ஆண்டாள் வந்து மகாலட்சுமியின் அம்சமும் கூட பூமாதேவியின் அம்சமும் கூட பூர்வாச்சாரியர் தெரிவிக்கிறார்கள். பூமாதேவியின் அம்சமும் கூட அப்போ அந்த ஆண்டாள் அருள் செய்து இந்த திருவிழாவை எங்க அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அனுமானத்தில் அனுபவம் பண்றதுதான் நல்லதாக இருக்கும். மிக பொருத்தமாகவும் இருக்கிறதெல்லாம் உதாரணத்தவர். ஆக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பக்த ஆஞ்சநேயர் பற்றிக்கும் ராசோமாசிக்கான ஸ்தாபனத்துக்கும் அடியேனுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள் வந்து நம்மளை உற்சாகம் செய்யுமாறு நமக்கு ஒரு இந்த விஷயத்திலே ஆர்வம் பெருகுமாறு விடத்திலே இருப்பதற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் திருப்பதி வாரங்களிலும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சுவாமி பேசும்போது சொன்னார், ஆன்லைன்லேயே கோயிலுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னார். நீ தாக்கல் அடைந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புற நாராயணனே ஒரு படத்தை போட்டு நாராயணனே நமக்கே பறை தருவான் பக்கத்தில் ஆகிட்ட வையா குடித்தார் ஓ பறையே ஒரு ட்விட்டர் வழியாக தான் வருது போதற்கு வருது அப்படின்னு எனக்கு போனது அஸ்மன் ஆச்சாரியான காஞ்சி வெள்ளாள் தயங்கிற சந்தனுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் அப்படின்னு திருப்பதிக்கு அனுபவத்தே காலக்ஷேபத்தில் போயிடும். ஒரு வருஷமும் உத்தமமாம் புரட்டாசி திருமணம் முன்னாடியே அங்கே இருக்கணும். போனாங்க திருப்பதி தேவஸ்தானத்தை அவரை உபன்யாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபன்யாசம் பண்ணா நிறைய சோதாக்கள் அந்த மாதிரி இருந்து கேட்டுருப்பாங்க. ஒரு வருஷம் போகும்போது ஒரு ரூம் உள்ள வர விட்டுட்டாலும் யாருமே இல்லையே சோதாக்கள் கேட்கறா யாருமே இல்லையே எப்படி சொல்றதுன்னு கேட்டான். இல்லை இல்லை நாங்கள் மைக்கெல்லாம் வச்சுருக்கோம் பெரியதெல்லாம் சவுண்ட் செட் எல்லாம் வச்சுருக்கோம் அதனால ஒன்றும் குறையில்லை. நீங்க சொல்ல போதும் 1000 பேர் கேட்பான் 10000 பேர் கேட்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவன் சொன்னாரான் இல்லை இல்லை இந்த திருப்பதியில் நிறைய பேர் மலையில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார். அவன் என்ன பண்ணுறான்னா கீழே போய் பொருள்களை வாங்கி வருவார்கள் மேலே வந்து விற்று போயிடுவார்கள். நான் அப்படி இல்லை இங்கே வரக்கூடிய கூட்டத்தில் காட்டக்கூடிய அந்த ஆபிமுக்கியத்தை பார்த்து தான் நான் உபன்யாசம் சொல்லிட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய விஷயம் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன உபன்யாசம் இன்னைக்கு எவ்வளவு விதமாக பொருந்தி இருக்கிறது பார்க்க வேண்டும். அந்த ஒரு தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தணும். அதுக்கு நம்ம எதுவும் இல்லை மகாமாரியும் சொல்லக்கூடிய அந்த கோவிட் சொல்லக்கூடிய காலத்திலே அந்த ஆன்லைன் ஒரு மீடியா ரொம்ப உபகாரமாக இருந்தது. ஆனால் சொல்ற மாதிரி பார்த்தோமே ஆனால் அது பலவிதமான என்ன சொல்றது ஒழுங்கீனங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. உபன்யாசங்கள்லாம் கேட்கணும் ஒரு காலக்ஷேபங்கள்லாம் கேட்கணும்னா பலவிதமான நியமங்கள் ஒன்று இல்லையா. சாதாரணமாக ஒரு சிஷ்யன் ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா எவ்வளவு விதமான நியமங்கள் உண்டு. குறைந்தபட்சம் 1 வருஷ காலம் சுசூஷை பண்ண வேண்டும். சுசூஷனா அவருக்கு நெஞ்சியம் பண்ணும் ஆச்சாரியனுக்கு துணி வைத்து போட வேண்டும் கடிகை பண்ணி கொடுக்க வேண்டும். காட்டில் போய் தர்மசங்கரம்னு சொல்ல முடியாது அவருக்கு அனுஷ்டானத்துக்கு தர்மங்கள் எல்லாம் அறுத்து கொண்டு வர வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் பண்ண 1 வருஷ காலம் பண்ணணும். அதுக்கப்புறம் இவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வார். அதுவும் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆச்சாரியனுக்கு ஒழிஞ்ச போட்டு சொல்வார். அவர் எப்போ சொல்ற அப்பதான் இவரு கேட்கணும். அது இவருக்கு சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் தான் எப்படி கேட்கணும் விநாடகத்துக்கு கேட்கக்கூடாது. இந்த ஓர்மானத்துக்கு கேட்கக்கூடாது. நேரத்துக்கு கேட்கணும் அடிபணிஞ்சு கேட்கணும். பலவிதமான விஷயங்கள் இதுக்கு என்ன சொல்றது இதுக்கெல்லாம் ஒரு நியதிகள் உண்டு. அந்த நியதிகள் இன்னைக்கு இந்த ஆன்லைன் சொல்ற மீடியாவில் இல்லை அப்படின்றதான் குறைய வர வேற ஒன்றும் கிடையாது. அதுலேயும் நிறைய சில பேர் கட்டுப்பாடோட இருக்கான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தொழில்நுட்பத்தையும் எங்க முடியுமோ அங்கே உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் எல்லாரும் கூட வேணும் அப்படின்றதுதான் ஆழ்வாருடைய கருத்தாக இருக்கு ஆண்டாளுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த திருவாமிய பார்த்தோம்னா என்ன பண்றாள் ஆண்டாள் ஒருத்தி நோன்பு மறுக்கிறாள் நோன்பு அதோட விடுறாளாம். 5 லட்சம் குடிப்பெண்கள்னு சொல்லக்கூடிய 5 லட்சம் பேரோட வந்து நோன்பு நோக்கிறார்கள் கிருஷ்ணர் இந்த காலத்திலே அந்த 5 லட்சம் குடி பெண்களுக்கு உபலட்சணமாய் 10 பேர்களுக்கு 10 அதிகாரிகளை கொண்டு இது பண்ணுகிறார்கள். நம்மளோட பூர்வாச்சாரிகள் காய்க்கலாம் அதில் காட்டாது. நம்மளால் தெரியுவாள் குழாம்பொள் பேரரக்கன் புலப்பீய முனிந்தவனை
குரான்கள் எந்தொரு ஒரு சதவீதம் குறைத்த குரான்களாய் அழியுடன் கூடி நின்று என்று இருக்கிறார். எப்பவும் குரான்கள் அழியாத குரான்களோடைய இருக்க வேண்டும், அனுபவத்தை பண்ண வேண்டும் என்று இருக்கிறார். பகவான் கிருஷ்ணனுடைய தமிழர் பகவத்கீதை சொல்கிறான், மச்சித்தாக மத்தத பிராணாக போதயந்தா பரஸ்பரம் கதையந்திஸ்த மாமித்தம் துஷ்யந்தி ரமந்திச்சன தெரிவிக்கிறார். என்னுடைய பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், பக்தர்கள் எல்லாம் ஆன்மீக இருக்கிறார்கள், எல்லாரும் கூடி இருக்கிறார்கள். மனச்சித்தாக என்னுடைய அவருடைய சித்தம் என்னிடத்திலே வேற எங்கேயும் அசஞ்சலமாக தெரியவில்லை. உள்ளமோ ஒன்றில் இல்லாத ஓசையில் எரியும் ஒன்றும் தெரிவிக்கிறார். ஒன்றுகள் இல்லாத என்னுடைய உள்ளம் போகிறது தெரிவிக்கிறார் திருமதியாளர். அப்படி இல்லை, மஸ்சித்தாக எதிர்த்தே சித்தத்தை வைக்கிறார்கள். மத்தக பிராணாக யாருக்கும் பிராணனை கொடுக்கக்கூடிய அவர்களாக இருக்கிறார்கள். உதயந்தகா பரஸ்பரம், அவர்கள் பேசக்கூடியதெல்லாம் பரஸ்பரமாக பேசிக்கொள்கிறார்கள். நான் கண்ணன் தெய்வம் இதை படித்தேன், இதெல்லாம் சொல்றேன். நீங்கள் ராமன் என்ன படித்த, நீ என்ன சொல்ற, உதயந்தகா பரஸ்பரம். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, குழாங்களால் இருக்க வேண்டும், எல்லாத்தையும் உருக்கு முடினால்தான் தேர் தேர் போடும்னு சொல்றாரு இல்லையா. அது போல எல்லாரும் எத்தெந்த எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த கோயிலுக்கு கைத்தறிய பண்ணணும். இந்த மாதிரி உபன்யாசங்களில் ஆதரிக்க வேணும்ன்றதுதான் இல்லை காட்ட வந்த விஷயம். நம்ம வந்த விஷயத்துக்கு போவோம், உபன்யாசத்துக்கு வந்து வேற எதுவோ சொல்லிடுறது சுவாமி நினைக்க வேண்டாம். இந்த திருப்பாவை அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கும் போது இது ஒரு உற்சவம். ஆலயங்களில் தேவாலயங்களில் எவ்வளோ உற்சவம் நடக்கிறது, ஒரு நாள் உற்சவம் நடக்கிறது, ரெண்டு நாள் உற்சவம் நடக்கிறது, அஞ்சு நாள் உற்சவம் நடக்குது, ஏழு நாள் உற்சவம் நடக்கிறது, பத்து நாள் உற்சவம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ராஜமன்னார் கோயிலே ராஜகோபாலுக்கு 18 நாள் உற்சவம் நடக்கிறது. அதுக்கு நேரத்தில் போனால் இந்த மார்கழி மாதத்திலே ஆழ்வார்களும் அவர்கள் அருளிச்செயல்களையும் போற்றும் விதமாக அத்தியாவசிய 21 நாள் நடக்கிற ஒரு உற்சவம். இது எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாய் அமைந்த ஒரு உற்சவம் உண்டுனா அது ஆண்டாளுக்கு ஏற்பட்ட உற்சவம். 30 நாளைய உற்சவம் யார் யாருக்குமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு திறமை அல்லது திறமைகளாக வந்த இந்த திருப்பாவையினுடைய ஈடுபாடு என்ன அப்படின்னு. இப்போ திருப்பாவை அனுபவம் பண்ணணும் முதல் பிராச்சீன காலத்தில் என்ன தொழில் தொட்டு என்ன சொல்வாங்க அப்படின்னா காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலக்ஷேபம், காலக்ஷேபம்னா காலத்தை போக்குதல், காலமா கஷேபகா அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் திருச்சி காட்டுகிறார்கள். காலத்தை போக்குதல், காலத்தை நம்ம போகணுமா, போட வேண்டிய அவசியம் இல்லை. வேதங்களும் பிராயங்களும் மனுஷரு தாம் புதுவரேதம் பாதியும் குறைந்தி போகும் நிம்மதி 15 ஆண்டு பேதை பாலகன் அதனாகவும் பிணி பசி நோக்கம் ஆதலால் திறவி வேண்டேன் அவட்டமா நகருடா என்று தெரிவிக்கிறார்கள். அழுவர் வேதம் சொல்றது உங்க மனுஷனுக்கு ஆயுசு என்ன அப்படின்னா சதமானம் பவதி ஆ 100 வயசு வேதமோல் பிராயம் மனுஷர் தான் புதுவரே அது என்ன பண்ணும் பாதியும் உறங்கி போகும் 50 வருஷ காலம் தூக்கத்திலேயே போயிடும் ஐயா. அதுக்கு மேல நம்ம பேதை பாதகன் அதாகும், அதுக்கு மேல பேதையும் ஒண்ணு புரியாதமாக இருப்பான், பாதகனாக இருப்பான், பிணி பசி மூக்கு இருப்பான், எவ்வளவோ நோய்கள் இருக்கும், பசி இருக்கும், அந்த வயோதிகம் மூக்கு தந்தையினால் எவ்வளவு நோய்கள் இருக்கும். அதுல ஒரு 10 வருஷம் நம்மளால அனுபவம் பண்ண முடியாது, அதுவே பெரிய விஷயம் இல்லையான்னு காட்டுகிறார்கள். அப்போ காலத்தை நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, காலம் தான் நம்ம போக்கினாலும் போக்காமட்டாலும் அது சரணாகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று ஒன்றுன்னா அது காலம் தான். அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம் காலத்தை நல்ல விதமாக போக்க வேண்டும் அப்படின்றது தானே அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த காலத்தை எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா யாராவது சொல்லியிருக்காளா தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணக்கி வழிபட்டும் பூசித்தும் முக்கினேன் போதும் தெரிவிக்கிறார். அவருடைய காலத்தை எப்படி கொண்டாங்க, தெரித்து எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு தெரிவித்தனா என்னோட எழுதுறது சரி சொல்றதுன்னு அர்த்தம். எழுதி எழுதுறது நிறைய முதலாக வளர்ச்சி எவ்வளவோ விஷயங்கள் எழுதி வச்சுருந்தார்களே எழுதி வாசித்து பிறகு எழுதினதெல்லாம் வாசித்து பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு பூசித்து போக்கினோம். ஏன் நீ போக்கினார் தரித்திருந்து ஏனாகவே தரிக்க முடியலையே. இதை தவிர என்னோட எவ்வளவு விஷயத்தோ வேறு விஷயத்தை எல்லாம் தரிக்க முடியாமல் இருக்க முடியலை அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கிறார்.
பாம்பனையாவுடைய அனுபவத்தை பண்ண வேண்டும் எதாவது பண்ண வேண்டும் அப்படின்னா திருமாய்
மொழியை கொண்டு பண்ண வேண்டும் என்று காட்டுகிறார். எதை தெரிவிக்கிறார்கள்? மனவாளம் அவர்களுடைய அனுபவம் எப்படி போல போகிறார்கள். பண்பு பல மாறியதும் பரிவுரையை செய்தவர்களும் சங்கலைகள் தந்தை கண்டவர்கள் கண்டதெல்லாம் எழுதியவை தப்பெழுந்தும் சிலருக்கு காதலிடம் கற்றுக்கு காலத்தை கழித்து என தெரிவித்தார்கள். பண்பு பல மாறியதும் பாடுவதோடைய இந்த உலகத்தை இருக்கவையெல்லாம் உய்ய வேணும் என்ன பண்ணாராம். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் பரிவுரையை செய்தவர்கள் கதைகள் பல கதைகள் நம்மை கலங்கங்கள் எல்லாம் புரிந்து விட்டார்கள். அதற்காக நம்ம எல்லாம் உய்ய வேண்டும். என்ன நம்ம பொருளை கோப்படம் காலட்சேபம் பண்றோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல பொழுதாக விரைக்கல்வத்திலே அந்த காலட்சேபம் செல்லவில்லை. காட்ட வந்த விஷயம் ஒரு சம்ஸ்கிருத கவி தெரிவிக்கிறார், ரொம்ப நிர்மேதத்தோட தெரிவிக்கிறார். பாதஸ்தாவது கிரீடாசக்தகா கிரீடாசக்தகா தருணஸ்தாவது தருணீ சக்தகா புரட்டஸ்தாவது சிந்தாசக்தகா பரே பிரம்மணி கோட்டின சக்தகா தெரிவிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டாஸ்தாவது பாலனாய் சின்ன குழந்தையா இருக்கான். அந்த காலத்துல அவன் என்ன அவனுடைய பொருள் எப்படி போகும்னா விளையாட்டுகளிலேயே கழிந்து போய்விடும். தருணஸ்தாவது இளைஞனான் எவ்வளவு பருவமடைந்தான். அப்ப என்ன பண்ணான், அவனுக்கு கண்கள எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக தெரியுது. அவன் விஷய பிராபண்யங்களிலேயே அவன் பொருதன்தான் போய்விடுது. புருதனாகிறான், மூப்படைகிறான். அந்த காலத்துல என்னன்னா சிந்தனாசக்தாவது ஏகப்பட்ட கவலைகள். மாதரம் தாரான் புத்திரம் அமைந்திருக்கிறது. பகவத் அனுபவத்தை கொண்டுதான் நம்முடைய பொழுதை போக்க வேண்டும் அப்படின்ட்டு இத்தனை விஷயங்களாலே இவ்விடத்திலே காட்டினார். இப்போ திருப்பாவை அனுபவத்தில் முறைகளே இந்த திருப்பாவைன்றது என்ன அப்படின்னு கேட்டார். திருப்பாவை அப்படின்னா இந்த ஆண்டாளர்ல கேட்டதுதான் அறிஞ்ச விஷயம்தான். 30 பாசனங்கள் கொண்ட இந்த திருப்பாவை எதை சொல்றது என்று கேட்கிறார். அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் தெரிவிக்கிறார். ரெண்டு விஷயம் உண்டு உலகத்திலே, பாவமும் உண்டு பாதகமும் உண்டு. பாவம்ன்றத பிராயச்சித்தம் உண்டு, பிராயச்சித்தம்னா அந்த பாவம் போயிடும். பாதகம்னு சொல்லக்கூடியது அந்த பிராயச்சித்தமே கிடையாது, அதனால கூடவே இருந்ததே இருக்கும். பல பல எண்ணங்கள் எடுத்து அதை கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லாம் உண்டு. ஆனால் திருப்பாவை அறிந்தால் என்ன அனுபவம் பண்ணாலும் பாதகங்கள் தீர்க்கும். பாதகமா என்ன அடையாளம் சொல்றாங்கன்னா சொர்ணத்தோடும் தங்கத்தை ஒருத்தன் திருத்தினானா பாதகம் வந்து சேரும். திருத்ரோகம் ஆச்சாரியெல்லாம் துரோகம் பண்ணாலும் அது இருக்கும். சுனாபானம் ஜாலியினால பானங்கள் ஏதாவது அருந்தினானால் அதனாலே இந்த பாதகம் வந்து சேரும். இந்த பாதகங்கள் போக்கும், பாதகங்கள் தீர்க்கும். பரமன் அடிகாட்டும் இதெல்லாம் பாதகங்கள் ஓய்வு கொடுத்துனா என்ன ஆகும்னா நேரம் வந்து நாராயணனை நமக்கே பயதருவான்னு சொல்லியா, அதனால அவனே வந்து அந்த பறையை கொடுப்பதற்கு சித்தமாகிறான். பரமன் அடிகாட்டும் நிலவுகிறார். வேதம் அனைத்துக்கும் வித்தியும் தெரிவிக்கிறார். வேதம் எப்பேற்பட்ட கந்தம், வேதம் வந்து முதல் முதல்ல அவர் வந்து எதன்போது பெரிய பிரமாணம் சொதகா பிரமாணம் தெரிவிக்கிறார்கள். அபௌருஷேயம் தெரிவிக்கிறார்கள். அனாதீன் தெரிவிக்கிறார்கள். வேதம் எந்த காலத்தில் வேதனுடைய வயசு என்னையே அவளே சொல்ல முடியுமா, சொதையுடைய எந்த காலத்திலே தோன்றினது நித்தியமும் தெரிவிக்கிறார்கள். அபௌருஷேயம் ஒரு புருஷனால் இயற்றப்பட்டது கிடையாது, அது தானே தோன்றியது, தான் தோன்றியாய் வந்தது வேதம் அதனால தெரிவிக்கிறார். அனாதி அபௌருஷேயம் அப்படிலாம் தெரிவிச்சுட்டு நித்தியமாக தெரிவிக்கிறார். நித்தியமா வேதத்துக்கு அழிவே கிடையாது. பழைய காலம் இந்த உலகம் கூட இந்த உலகமே இருந்ததில்லை, ஒரே ஒரு நித்திய பூஜின்னு சொல்லக்கூடிய மட்டும்தான் இருந்தது இந்த காலத்துல. அப்போ கூட என்ன பண்றான், உத்தரமான் அந்த வேதத்தை தன் மனசிலே ஆணுபூர்வியாய் எடுத்துக்கொண்டு
அண்ணன் குடும்பம் எப்ப வந்த பிழைத்த பெருமான் நாட்டம் இருக்கிறார்
அன்றைய எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராய் அமைந்திருக்கிறான் அந்த கண்ணசூரியா. அதனால அவள் எவ்வளவுவும் உங்களுக்கு இந்த ஆயர் மங்கைகளும் என்னானால் அவர்கள் எவ்வளவுவும் தலை காட்டார் என்பது. அதனால இவர்களை அவையில் ஒன்று சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், இந்த பத்து லட்சம் குடி பெண்கள் எல்லாம் நிலமறைகளிலே போட்டு அழைத்து வச்சார்கள் அந்த ஆயர் கழகங்கள் எல்லாம். தனியாக
எல்லா ஆழ்வாரும்
ஞானம்
அதை பேசிக்கலாமா அப்படின்னு கேட்டா நீ பேசலாம் பிள்ளைக்கு போலாமா அப்படின்னு கேட்கலாம் பிரதாபமா இவனோட போதிலும் இவ்வளவு கௌரவமாக கேட்க வேணுமா நான் பகவத் சம்பந்தம் உடையவர்கள் அனைவரையும் கௌரவமாகத்தான் விழிக்க வேண்டும் தெரிவிக்கிறார். திருமக்கையாள ஒரு வாசனம் எழுதுகிறார், காட்டு அறிவிச்சுகிறார். முல்லையில் எங்கில பூனை முடிவடா தென்னிகள் எண்பத்தோடு தேசிகள் என் செய்கிறேன் கள்ளவிழி சோதனை தனப்புறம் கைத்தொழில் பிள்ளையில் பிள்ளையன்கள் பெறுகிறது தெரிவிக்கிறார். நிறைய வாசனம் எழுதுகிறார். சிலையிலிருந்து பொன்னாடியை உண்பட தந்தம் சங்கம் எங்கள் தானும் முதலிலிருந்து பூமைகளை முன்போட அன்போடு இருக்கின்றாலும் கட்டுகிறார். திருமக்கையாளர் பரகாரமாக இருக்கக்கூடிய வாசனம் முதல் வாசனம் உணர்கிறார். முதலிலிருந்து பூம்பைகளை முன்போட அன்போடு இருக்கின்றார். எவருமானை பிரித்ததுனாலே இவர் ஸ்தலங்களை எல்லாம் பசனை நோய் வந்ததுன்னு சொல்றார். அப்போ அவர் பெரிய பெண் அப்படின்றதாகி போகுது. ஆனால் இவர் சொல்றார், முல்லையில் ஏந்தல என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் பல்லே ஒழுங்காக முளைக்கிறார். பூனை முடிபடா ஒரு புதிய முடி போடலாம்னா அது ஏற்பாடு மயில் முடிகள் விளக்கிலே தென்னியல் என்பதோ தேசியவர் என் செய்கிறேன் ஒரு வார்த்தை கூட உருப்படியாக பேசத்தில்ல இந்த பழக்கமாக பழக்கமாக பேசுகிறார். தென்னியல் என்பதோ தேசியவர் என் செய்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய பிள்ளையை அவன் என்ன சொல்லணும், பிள்ளைகள் தான் சொல்லணும், என் குழந்தையும் தான் சொல்லணும். ஆனால் அவன் சொல்லவில்லை. ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணா கண்ணவிழி சோதனை ஆப்புறம் கை தொழும் பிள்ளை அந்த அந்த இருந்த இடத்துல திருநகரில் இருந்த இடத்துல இந்த பழக்கார நாய்க்கானவள் சௌரியபெருமான் திருக்கண்ண குலத்தில் எழுந்து இருக்கான். அவனை பார்த்து கண்ணவிழி சோதனை கணவரும் கை தொழும் பிள்ளை கணவர்கள் சௌரியபெருமானே உனக்கு என்னுடைய நமஸ்காரமும் நமஸ்காரத்தை தெரிவிக்குமாறு அமைந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்து குழந்தை பிள்ளை என்று சொந்த பெறுவதோ அப்படின்னா காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா பகவத் சம்பந்தம் தலைவர்கள் இருவரையும் கௌரவமாகத்தான் விழிப்புணர்வு ஆதரவுகளே நீராட போதுகிறது தெரிவிக்கிறார். நீராட போதுகி போதுகிறோம் என்று தெரிவிக்கிறார். பொதுவில் போதுகிறோம் பொதுவில் போதுகிறோம்னா ஒரு சாதனம் இல்லாமல் எந்த காரியமும் இருக்கு நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இதுவாக இருக்கக்கூடியது என்ன மாதம் கூட சம்பளம் கொடுக்குறார் அப்படின்னு இருக்கும். அப்போ அதுக்கு சாதனம் என்ன அப்படின்னா நாம் சம்பாதிக்கிறோம் சம்பாதனம் செய்கிறோம் அதுக்காக அதற்கு வேலை செய்கிறோம். ஒரு சாதனம் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா அதுபோல போதுகிற போதுகிறோம்னு சொன்னேன். ஆனால் வைகுந்த மாநகர புகழ்வதற்கு இதான பகவத்தைங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறார். போதுகிற போதுகிறோம் நம்ம வைகுந்தம் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இச்சை மட்டுமே தேவை வேற எதுவுமே தேவை என்று தெரிவிக்கிறார். ரத்தத்துக்கு பலகை போதையும் ராஜ்யத்துக்கு எலுமிச்சம்பழம் போதையும் தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள். ரத்தத்துக்கு பலகரை ராஜ்யத்துக்கு எலுமிச்சம்பழம் ஒரு பெரியவர்கள் தான் நன்கு படித்தவர் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்திலே ரத்தன்டார் நேரம் ராஜாவும் பார்த்தார் அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தார். ராஜா உடனே என்ன பண்ணாமல் அந்த ராஜ்யத்தை எழுதி வச்சுட்டான். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் சாதனமாக அந்த ராஜ்யத்தை வாங்க வச்சுட்டு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. ராஜ்யம் எவ்வளவு பெரியது அது எவ்வளோ கொண்டு என்ன சொல்றது அவருடைய சொத்துக்கள் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டாலும் ஒரு ராஜ்யத்தை வாங்கி கொண்டாலும் அந்த எலுமிச்சம்பழம் அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு சாதனம்னா கிடையவே கிடையாது. அவருடைய தனியான தன்மை அவர்களுக்கும் அந்த ராஜா அவருக்கு ஒரு மதிப்பு கொண்டிருந்தார். ஆனால் அந்த ராஜ்யத்தை எழுதி வைத்தாலும் தெரிவிக்கலாம். இதை போல எம்பெருமானை அடைவதற்கு என்ன நோன் நோக்குவதற்கு என்ன நோன் அப்படின்னு கேட்டானா இச்சையே அதிகாரம் நீராட பொருள் யாரெல்லாம் இந்த நோன்பிலே கலந்து கொள்ளலாம் அப்படின்னா ராஜாவுக்கெல்லாம் இச்சை உண்டோ அந்த நோன்பிலே அவர்களெல்லாம் கலந்து கொள்ளலாம் தெரிவிக்கிறார். அவர்களுக்கு பாசத்தில் நீராட போட்டியில் போதுமினோம் நேரில் இருந்து விழுந்திருக்கிறார். மேலே சீர்மங்கள் அரிப்பாடையும் ஒரு விழிவும் உண்டு. அதே மாதிரி வேற அங்கை கடவுள் கிடைந்தால் சொல்றார் உங்கள் குடும்பத்து செயலியா செந்திரஞ்சியில் தெரிவிக்கிறார். இப்போ நேரிழவீர் செயலீர் அப்படின்னு என்னதுன்னா இதெல்லாம் பர்யாய பதங்கள் தெரியும். பர்யாய பதங்கள்னா ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய பதங்கள் தான் பர்யாய பதங்கள் தெரியுது. ஆபரணம் அணிந்துள்ள அர்த்தம் என்னன்னா ஆபரணங்கள் அணிந்துள்ளவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். கூடாரத்தின் சிறு பாசகத்தை தெரிவிக்கிறார். சூடகமே தொழில்மலையே கோட்டை சிரிப்பூரே பாடகமே என்ற அனைவர்களும் வந்து வந்து புஷ்ணங்களை ஒரு வந்து வருஷப்படுத்தி காட்டுகிறார்கள். அதுபோல இவ்விடத்தில் நேரிழகியில் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா
பூஷணங்கள் அவர்கள் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூஷணங்களை காட்டும் அவாய் வளர்ந்திருக்கும். எல்லாவர்கள் பூஷணங்கள் தரித்திருக்கிறார்கள் என்பதால் அன்னதான் எந்த சமயத்தில் வந்தாலும் வருவான். வரக்கூடிய காலத்திலே நாம் சர்வாலங்கார பூஷணைகளாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இறங்கி வந்தான் எப்படி இருக்கும் அப்போ
சுத்தம் செய்யும் குணம் கோயில் வந்து தெரிவிக்கிறார். இந்த பிரகாரம் போனா அந்த பாட செய்யணும்னு போனாராம், அவர்கள் எதுவும் போட்டு எடுத்துட்டு போனாராம். என்ன போட்டா எதுவும் கேட்டா ஒன்றும் ஏதாவது துணியில போட்டு வந்துருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை நான் பண்ண பாவம்னா ஒரு போட்டியாக கட்டி வந்துருக்கேன். அதே போல போட்டு குணங்களை வந்து இந்த இடத்துல தான் அந்த பரஸ்பரத்தை போட்டு சௌலபியம் சௌரிய சௌசீகம் அவர் சௌலபியம் அப்படின்னு சொன்னா எளிமையான குணம் சௌசீகம்னு சொன்னார். கீழமானவர்களோடு கலந்து படரக்கூடிய தன்மை, ஏழை ஏதனன் கீழ்மகன் என்னால் மற்றவர்க்கு இன்னொரு சுரந்து மழைமான் மலர் நோக்கி முன்கோடி கூம்பி என்பி என் குழந்தைகளை என்று தெரிவிக்கிறார். உடனே அந்த காலத்தில் பார்க்கிறார் ராமன் என்ன பண்றாரா, உடனே போய் அந்த சித்தர் இந்த போய் பார்க்கிறார், கண்டக்டர் போய் பார்க்கிறார். பார்க்கக்கூடிய காலத்துல அவன் பார்த்து என்ன பண்றான், அவன் ஏழைன்னு பார்க்கல ஏதனன்னு பார்க்கல கீழ்மகன் பார்க்கல, ஏழைனா மனம் இல்லாதவர்கள் கிடையாது, தாழ்ந்தவன் தாழ்ந்தவனா இருக்கான். அவன் ஒரு வேடம் இல்லையா, அவனுக்கு வேடம் எப்படி இருக்கும்னா எப்பவும் ஒரு உயிர்களை இம்சை பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவனிடத்தில் இருக்கும். அப்படிப்பட்டவர்களே அனந்தம் சௌசீகத்துவரை அவனுடைய புறையக்கலம் தான் என்பதுமான தெரிந்தவன் இல்லையா. அப்போ அந்த சௌரிய சௌசீகம் சொல்லக்கூடிய புறையரை கலக்கக்கூடிய தன்மை அவ்விடத்திலே கிடையாது. ஆனால் கண்ணனா இவ்விடத்திலே வந்தான், பாடைக்கே ஒரு பாட்சம் கொடுத்தான் பார்க்கிறோம் ஐயா. அதனாலே அந்த சௌரபியமும் சௌசீரியமும் ஒலியக்கூடிய இடம் எது ஒண்ணு உண்டு அப்படின்னா அது இந்த திருவாய்ப்பாடிலே கண்ணனங்கிறார்களே தான் தெரிவிக்கிறார். இந்த அயோத்தியில காத்திருக்கிறார்கள், இந்த அயோத்தியில கூட இந்த மாதிரியான பெருமைகள் தான் கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். ஏன் கிடையாது, அயோத்தி யாராலும் ஜெயிக்க அயோத்தியா சொன்னாலே யாராலையும் ஜெயிக்கப்பட முடியாத நகரம் விடுத்துறே. ஆனால் அந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம், அண்ணன் தம்பிகள் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் எல்லாம் எவ்வளவு ஒற்றுமை எவ்வளவு ஒற்றுமை சொல்றோம் இல்ல, அப்படிதான் ஒற்றுமை இல்லை. ராமன் சொல்றது பரதன் சொல்றத, பரதன் சொல்றது ராமன் சொல்றத, இதுதான் சுவாமி புதுசாக சொல்றது அப்படின்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் அரண்யத்தில் போனான், சித்திருவாக்கிய பரிபாடம் தசரதன் சொன்னான், இப்ப 14 வருஷம் வனத்துக்கு போனான் கிளம்பி போனான், பரதன் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வந்தான். நேரம் வரத்தில் போய் ராமா நீ திரும்பி வந்து இந்த ராஜ்யத்தை எனக்கு என்னால் ஆள முடியாது, ராஜ்யம் ச அகம் சாங்க ராஜ்யம் நான் உனக்கு அடிமைகள், நான் என்ன போய் ராஜ்யத்தெல்லாம் ஆட சொல்றாதுன்னு சொல்றான். ஆனால் ராம் என்ன சொன்னான், சொல்ல முடியாது நான் என்று பார்த்து நான் வந்து சத்திய பிரமாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன் தான். அப்போ பரதன் பேச ராமன் கேட்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோ திருவாய்ப்பாடி சிறுமங்கள் ஆய்ப்பாடி எப்படி இருக்குன்னா பரதாமனும் கிருஷ்ணனை போல ஒத்த நண்பர்கள் ஒத்த சகோதரர்கள் யாருமே கிடையாது. முன்னோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முழுமொழி போல பின்னை தொடர்ந்தது ஒரு கருமலை கூட்டன் பெயர்ந்தடி இருவது போல் பண்ணி உலகம் பரவியோவா புகழ் பரதேவன் என்றும் தன் நம்பியோட பின்கூடத்தில்தான் தளர்நடை நடமாமல் பெரியவர் பெரியவர் என்று பெரியாழ்வார் காட்டுகிறார். முன்னோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முழுமொழி விரைவோட தெரிவிக்கிறார். வெள்ளி பெருமலை கூட்டம் போல வெள்ளி பெருமலை போல அவன் ஓடுகிறான், அவனை பின்னை தொடர்ந்தது ஒரு கருவலை கூட்டம் அண்ணன் எழுதுகிறான். அவன் ஒரு கரியத்திற்கே சொல்லும்படியாய் நல்ல கருத்த நிறந்ததாக இருக்கக்கூடியவன் பொங்கும் பண்டே கரியானவன் அவனை தொடர்ந்து பின்னாடி ஓடுகிறான். பத்தி பலகம் பரவியோ நாப்புகளே எழுதும் அவ்வளவு அழுக்கராய் இருந்தார்கள். ரிவாஜர்களை காட்டுகிறார்கள். ஒரு வியாக்கியானத்துல இந்த காளிகள் காளிங்கர்கள் ஒரு பதம் பண்ணக்கூடிய நாள்ல வந்து பலராமன் கூட போகலையா, ஒரு நாள் இந்த பலராமன் கூட இல்லாதனாலே இந்த கண்ணன் போய் வந்து பாம்பிற்பாளிலே விழுந்தான் என்று காட்டுகிறார்கள். ரொம்ப விசனப்படுகிறார்யா. அதனாலே சீர்மன்றம் ஆய்ப்பாடி நல்ல நண்பர்களாய் தோழர்களாய் இருந்தவர்கள் இந்த கண்ணனும் பலராமனும் என்று தான் காட்டுகிறார்கள். செல்வ செல்வியிருந்தாள் அஞ்சு
நாங்கள் வந்து ஷார்ப்பாக பிரார்த்திச்சுவோம். குருமானவே பிரார்த்திப்போம்.
كريستيانو. لما كنا في مسارنا 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 ك